ஹாய் ஹலோ, வெல்கம் டு அ சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீமை வீட்லேயே ரொம்ப டேஸ்டியாக அண்ட் ஹெல்த்தியாக எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து நிறையா சாப்பிடுவாங்க, இதே ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா வாயிலே வைக்க மாட்டாங்க. அதே ஃப்ரூட்ஸை இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்க மிச்சம் வைக்கவே மாட்டாங்க. நான் இன்றைக்கி மேங்க வச்சு அண்ட் சிம்பிளான ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட் வச்சு ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பண்ண போகிறேன். ஓகே, இன்னும் இதுக்கு வளவலன்னு பேசிட்டு வாங்க, நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெயிட், அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க, அப்போ தான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாங்காய் எடுத்து அதை வந்து கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இதோட பல்பை மட்டும் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். அடுத்ததான் நான் வந்து பாலாடைகளை வந்து 1 வீக்காக ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பாலாடைகளை வந்துட்டு ஃப்ரீசரில் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணோம், அப்போ தான் இது வந்து நல்லாயிருக்கும். அடுத்ததான் இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சுகர் வேண்டாம், மேங்கோவோட ஸ்வீட்னஸே போதும்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இந்த ஐஸ்கிரீமை ஃப்ரீசரில் 6 to 8 hours நீங்கள் வந்து வச்சுருங்க. இப்போ ஒரு 8 hours ஆயிடுச்சு, நான் இதை வெளியே எடுக்கிறேன். வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, முன்னாடியே எடுத்துருக்கலாம் போல். வாவ், நம்ம ஐஸ்கிரீம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாம்பழத்தோட வாசனையும் அந்த கலரும் செம்மையாக இருக்குங்க. அவ்வளோதான், நம்ம ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றி இதை வந்து சர்வ் பண்ணிடுங்க. இது கூட வேணால் நீங்கள் வந்து நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். நான் இதை இன்றைக்கி வந்து மேங்கோ வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ரூட் வேணால் வச்சு செய்யலாம். இதை எனக்கு வந்து மேங்கோ ரொம்ப பிடிக்குங்க, அது மட்டும் இல்லாமல் இது வந்து சீசன், ஸோ நான் அதனால் இதை வச்சு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் குட்டிஸ் ஐஸ்கிரீம் வேணும்னு அடம் பிடிக்கும் போதெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களே ஒரு தடவை செஞ்சு இதை சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் இது மாதிரி மட்டும்தான் நீங்கள் ஐஸ்கிரீம் செய்வீங்க. இதே ரெசிப்பியில் மில்க் கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து மில்க் ஷேக்குங்க. நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.